ஹலோ அம்மம்மா வந்திருக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு அம்மம்மா உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா மட்டன் சாப் செஞ்சு காட்ட போகிறேம்மா. வாங்க எல்லாரும் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம்மா. இந்த பாருங்கள், ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கம்மா. இது வந்து சாப்ஸு, நம்ம கடையில் கேட்டோம்னா இந்த மாதிரி பட்டை பட்டையாக வெட்டி கொடுப்பாங்க. பாருங்கள், எலும்பும் சதையும் கலந்து இருக்கும். பாருங்கள், பட்டை பட்டையாக இருக்கா? நல்லா இருக்கும்மா, இது சூப்பராக இருக்கும். இதை நம்ம இன்னைக்கு நல்ல காரச்சாரமாக மிளகு போட்டு பொரிக்க போகிறோம். எப்படி நான் உங்களுக்கு பொரித்து காட்டுறதுன்றது இப்போ நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேம்மா. எல்லாரும் வாங்க பார்ப்போம். பாருங்கள், அதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் மிளகு 2 டேபிள்ஸ்பூன்மா, சீரகம் 1/2 ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூனு சோம்பு. இது வந்து தாளிக்கிறதுக்கு இலை வச்சுருக்கேம்மா, 3 இலை வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இந்த பாருங்கள், 1 பட்டை, 4 லவங்கம் வச்சுருக்கேன் சரியா. இது கூட இந்த பச்சை மிளகாய் வச்சு அரைக்கணும்மா. பச்சை மிளகாய் நிறைய வைக்கிறேன்னு சொல்லி பயப்படாதீங்க, இப்போல்லாம் காரமே இல்லைம்மா மிளகாயில் சரியா. இந்த மிளகாவை இதில் வச்சு 6-7 மிளகாய் வச்சுருக்கம்மா, இதை வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இதுதான் அதுக்கு உண்டானது. அது கூட இந்த ஒரு வெங்காயமும் அரைச்சிருவோம். அதோட 1/2 தக்காளி இதில் போட்டு அரைப்பேன், 1/2 எண்ணெயில் போடுவேம்மா. இவ்வளோ தான் 1/2 கேஜிக்கு உண்டான பொருள் இது, அரைக்க வேண்டியது சரியா. இப்போது குக்கரில் நம்ம அந்த மட்டனை போடும்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு இருக்குது. பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டை வந்து நசுக்கி போடுவேன். கொஞ்சம் சூப் எடுக்கணுமா, நசுக்கி போடுவேன். புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கேம்மா. இதெல்லாம் அதில் போட்டு சூப் 1 டம்ளர் எடுத்துகிட்டு மீதி மட்டன் சாப்ஸை உங்களுக்கு பொரித்து காட்டுறேம்மா. செய்வோம்மா, வாங்க பார்ப்போம். பாருங்கம்மா, கேஸ் பற்ற வச்சுட்டேன், குக்கர் வைக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் வச்சுட்டேன். இந்த 1/2 கேஜி மட்டனை சாப்ஸை இதில் போட்டுடலாம். நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கேம்மா, நல்லா இருக்குது பாருங்கள். மட்டன் பார்க்கவே நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அது பாருங்கள், நல்லா நீங்கள் சாப்ஸுன்னு கேட்கணும் கடையில். இந்த மாதிரி பட்டை பட்டையாக எல் ஷேப்பில் கொடுப்பாங்க, எலும்போடு கலந்து இருக்கும் கறி, ருச்சியாக இருக்கும் சரியாம்மா. இந்த பாருமா, இதில் 1/2 வெங்காயம் போடுறேன், 1/2 வெங்காயம் தான் போடுறேன் சரியா. பாருங்கள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். வெறும் மிளகாய்த்தூள் சும்மா ஒரு சிட்டிகை நானும் போட்டேன்னு சூப்புக்காகம்மா. பாருங்கம்மா, 1 பச்சை மிளகாய் 2 உடச்சி போடுறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், சூப் எடுக்காக தட்டி போட்டிருக்கேம்மா. 2 புதினா போடணும், 2 புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இதழ், கல் உப்பு கொஞ்சம், மட்டன்லலாம் பிடிக்கணும்ல அதை பாருங்கள், கல் உப்பு. இப்போது நம்ம தேவையான தண்ணி ஊற்றணும். இதே மாதிரி செய்யுங்கம்மா, சூப்பு கூட இந்த மாதிரி மாடலில் எடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்குமா. பாருங்கள், இப்போது இதில் மட்டன்லேயே நமக்கு தண்ணி வரும், அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பாருங்கள், 1 டம்ளர் பாருங்கள், இந்த 1 டம்ளர் ஊற்றுறேன். இல்லைன்னா மட்டன்லேயே தண்ணி வேறு வரும். இப்போ நம்ம இதை 3 விசில் போட்டுடலாம், 4வது விசில் ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும் சரியாம்மா. இப்போ இதை வெயிட் போட்டுடலாம். பாருங்கம்மா, முடியலாமா, இது 3 விசில் விடலாமா.
சரியா இருக்கும். சரியா பாருங்க, வெயிட் வரதுக்குள்ள நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச இல்லைங்களா, மிளகு இதெல்லாம் அதெல்லாம் அரைச்சி இந்த விழுதெல்லாம் அரைச்சது பாருங்க, இதெல்லாம் போட்டு நான் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு இது விசில் வரதுக்குள்ளே உங்களுக்கு காட்டுறேம்மா நான். சரிம்மா பாருமா, கொஞ்சம் சீரக பொடி போடுறேன், மிளகு ஒரு நாலு, சீரகம் கொஞ்சம், அவ்வளோதாம்மா. பாருங்கம்மா, மூணு வெயிட் வந்துடுச்சு. இப்போ கேஸ் எல்லாம் போயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம் பார்க்கலாம். பாருங்க பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு, கரெக்டாக இருக்கு பாருமா பார்த்தீங்களா. சரி ஸ்டார்ட். இந்த பாருங்கம்மா கடாயி வச்சுட்டேன், இப்போ எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவு ஊற்றுங்க போதும்மா, சரியா இருக்கும். இப்போ பாருங்கம்மா இந்த பட்டையை போடுறேன், போட்டுட்டு இந்த அரை வெங்காயம் தக்காளி வச்சுருந்தல அதையும் போடுறேன். இது நல்லா வதங்கணும்மா. இப்போ பாருங்கள் உங்கள்கிட்ட காமிச்சது மொத்தம் அரைச்சிருக்கேன் பாருங்கள், சரியா இந்த மாதிரி அரைச்சிக்கிங்க எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும்மா. தக்காளி ரசம் வச்சுட்டு கூட கூட வச்சுக்கலாம்மா, நல்லா இருக்கும்மா சாப்பிட்றதுக்கு. பாருங்க வெங்காயம் பொரிஞ்சிச்சு, அடுத்து தக்காளி, இந்த ரெண்டு புதினா, இந்த கருவேப்பிலையும் போட்டுடலாமா. இப்போ இஞ்சி பூண்டு விழுதம் போடணும். நம்ம சூப் எடுத்தால் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி போட்டோம் இல்லைங்களா. இப்போ பருமா நல்லா ஒரு ஸ்பூனு ஆஃப் போடு, நல்லா இருக்குமா. நான்வெஜ்ஜுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு காரம் இதெல்லாம் நிறைய வைக்காதாம்மா, நல்லா இருக்கும். காரம் இஞ்சி பூண்டு வைக்கலைன்னா ஒரு மாதிரி மீச்சு வாடு அடிக்கும், நல்லா இருக்காது. இது ரெண்டு அதிகமாக வச்சு செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டுலாம், சரியா. இப்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள் பாருங்கள், மிளகு நிறைய வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள். இதுக்கு தேவையான உப்பு, இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக போடுறேன், பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தனியாத்தூள் போடணுமா, இது கொஞ்சம். இந்த பாருங்கள் அரை ஸ்பூன் தனியாத்தூள், சீரகத்தூள் நம்ம வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம், சீரகம் வேற அரைச்சிருக்கோம், அதனால் எல்லாமே நிறையா இருக்குது. இப்போ இந்த விழுதை போட்டுடலாமா, அந்த விழுதை இதெல்லாம் வதங்கின பிறகு தான் மட்டனை போடணும். வதங்கும் போது அந்த மட்டன் எடுத்து நம்ம போடலாம், சரியா. சரி பாருங்கம்மா நல்லா வதங்குது பார்த்தீங்களா, மிளகெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, கிரேவிலாம். இப்போ இந்த மட்டனை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு டம்ளர் சூப் எடுத்துகிட்டேன், மீதி இருக்குது பாருங்கள், அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதாம்மா,
பத்திரியெல்லாம் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இதே இந்த சூப்புலேயே அது ட்ரையாக ஆயிடும், கரெக்டாகிடும். அப்போ தான் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே. இதை மூடி வச்சுட்டோம்னா இந்த சூப்பு இதெல்லாம் நல்லா சுண்டி மட்டனில் நல்லா காரம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், சரியாம்மா? வேகட்டும், வாங்கம்மா பார்ப்போம். பாருங்கம்மா தண்ணி எல்லாம் சுண்டிட்டுக்குது பார்த்தீங்களா, பாருங்கள் நல்லா அப்படியே கரெக்டாகிட்டு பாருமா. அதே இதில் சூப்பு தண்ணியிலே சரியா, தண்ணி ஊற்றக்கூடாதுமா இஸ்டா, சரியா? அம்மா கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டுடலாம். இதே மாதிரி செய்யுங்க தங்க எல்லாரும், கரெக்டாக அளவு வச்சு காமிச்சிடல உங்களுக்கு. பாருங்கள் அடியெலாம் பிடிக்கக்கூடாது, பக்குவமாக திருப்பணும் மெதுவாக. பாருங்கள் அடி பிடிக்கிறா பாருங்கள், அடியே பிடிக்கல பாருங்கள், இந்த ஓரம் பாருங்கள் எங்கேயும் அடி பிடிக்கல பாருங்கள், சரியாக இருக்கா? இந்த பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த பாருங்கள் அப்படியே துண்டாக வந்து பாருங்கள் சாப்ஸு. ஆ இந்த பாருங்கள் உடையே உடையாது மட்டன், இந்த பாருங்கள் சரியாக இருக்கா? இதே மாதிரி செய்யணும். இப்போது இதில் நம்ம இப்போ ஒன்று போடணும் பாருங்கள், காரெல்லாம் சரியாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் போடணும். மிளகு தூள்மா, மிளகு தூள் இந்த பாருமா ஒரு ஸ்பூன், சரியா? நல்லா தூவி விட்டுடுங்க, நல்லாயிருக்குமா. ஜொரச்ச வாய்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொரோனா டைமில் நல்லா மிளகு இஞ்சி பூண்டு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா, அதனால் நல்லா நிறைய வச்சு செஞ்சு சாப்பிடுங்கம்மா. பாருங்கள் மொத்தம் மிளகு தான், நம்ம மிளகாத்தூள் கூட எவ்வளோண்டு போட்டோம் இல்லையா, ஒரு துண்டு கூட உடையில பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் செண்டு செண்டா, இது ஒரு சாஸ், சரியா இருக்காம்மா? நான் வச்ச அளவே வெயிங்கம்மா, அவசரப்படாத பொறுமையாக நிதானமாக அழகாக செய்யுங்க ராஜாத்தி, சரியாம்மா? அவ்வளோதாம்மா இது முடிஞ்சுதும்மா, முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் அம்மா அம்மாவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை அழுத்துங்கம்மா, ஓகேவா? ஓகே தா, ஓகே பாய் டி தங்கம்.